ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கத்திரிக்காயை வச்சு ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து சைடிஷாக இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மேலே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்து ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க, ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க, ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம், அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாம், பத்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், மூணு வெங்காயம் போட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எதுக்கு இப்போ உப்பு போடுறோம்னா, வெங்காயம் சீக்கிரமாக வதக்கிறோம், அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாலு தக்காளி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கலாம், ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டாவதுலாம் தாளிக்க தேவையில்லை. இது ரெடியானோடனே நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஒரு கை கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். உங்களுக்கு நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். நம்ம கத்திரிக்காயை வெட்டிக்கிட்டு இருக்கோம். தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுக்கோங்க. அதில் வெட்டுற கத்திரிக்காவை அதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் வெட்டிக்கோங்க எல்லா கத்திரிக்காவையும். இதே மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி உப்பு தண்ணியில் போட்டுருங்க. இந்த ஷேப்பில் வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெட்டிட்டு உப்பு தண்ணியில் போட்டுக்கோங்க. ஒரு வீடியோவில் கத்திரிக்காவை காமிச்சு சொல்லியிருப்பேன். இதை வச்சு நான் ஒரு டிஷ் போடுறேன்னு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், அங்கே போய் பாருங்கள். நம்ம சட்னியை அரைச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னியை நீங்கள் வந்து இட்லிக்கு தோசைக்கெலாம் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பஜ்ஜிக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ரெண்டு கப் கடலை மாவு போட்டாச்சு, அரை கப் அரிசி மாவு போட்டுக்கலாம். அரை கப் அரிசி மாவு போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லியை சாப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கலர் போட்டுக்கலாம். கலர் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த கத்திரிக்காவை இந்த மாவில் டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் போட்டாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த செட்டு போட்டாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்த செட்டு ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேறு லெவலாக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க.
பாருங்க फ्रेंड्स நல்ல ஃப்ளஃபியா இருக்கு பாக்கவே நல்ல சூப்பரா இருக்கு நல்ல ஃப்ளஃபியா இருக்கு நாம இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் சூடா இருக்கு பிச்சி தான் फ्रेंड्स நீங்களே பாத்துるீங்க நல்ல சாஃப்ட்டா வருது இது பாருங்க நல்ல சூப்பரா இருக்கு நாம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு फ्रेंड्स உள்ள உள்ள கத்திரிக்காய் சூப்பரா நல்லா வெந்திருக்கு டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கு நம்ம சட்னி தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க வேற லெவலா இருக்கு फ्रेंड्स फ्रेंड्स நீங்க வீட்ல இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு இத சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்க டீ குடிச்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இவ்வளவு நாள் மத்த பச்சி சாப்பிட்டுப்பீங்க இந்த கத்திரிக்காய் பஜ்ஜியை வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு फ्रेंड्स நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Subscribe பண்ண மறந்துடாதீங்க பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உங்க வீட்ல இந்த சமயத்து தொடரட்டும் உங்க நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அது வரையும் உங்களுடன் நடைபெறுவதே உங்கள் ஷஃபிக் பை வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க